ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேஷ்போர்டில் 2 கேஜஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், வேக்கம் கேஜஸ். அதாவது இது வந்து ஒரு பஸ்ஸோட டேஷ்போர்டு, இதில் 2 கேஜஸ் கொடுத்துருப்பாங்க, வேக்கம் கேஜஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர் ப்ரெஷரை வந்து ஒரு டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்போம். அந்த டேங்க்கோடைய கெப்பாசிட்டி எவ்வளோ ஏர் ப்ரெஷர் இருக்குன்றது தான் ஐடென்டிஃபை, எவ்வளோன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வேக்கம் கேஜி. இந்த ஏர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏர் ஆறணும், ஏர் பிரேக்கும். நம்ம ட்ரக்கு, நம்ம லாரி, பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்க் பிரேக் அண்டு ஆயில் பிரேக் ரெண்டும் யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை ப்ரெஷராக இருக்கும், ஹெவி லோடர் வெஹிக்கிள்லாம் ஏர் ப்ரெஷர் ஏர் பிரேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ஹாரன் யூஸ் பண்ணுவாங்க, இது வந்து அதிக சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணி ஏர் ஆகும். பஸ்ஸெல்லாம் ஏர் ஆர்னு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, சில வந்து எலக்ட்ரானிக் ஆர்னு யூஸ் பண்ணிப்பாங்க. பட் இந்த கேஜஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரேக்கு இல்லை ஏர் அப்ளை பண்ணும்போது வேக்கம் வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ஏர் ரிலீஸ் ஆகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் குறைய ஆரம்பிக்கும் டேங்க்கில், அதுவே ஜென்ரேட் ஆகும். அது நம்ம கம்ப்ரஸர் ஒன்று வச்சுருப்பாங்க இன்ஜினில், அந்த கம்ப்ரஸர் மூலிமா அதுவே ஜென்ரேட் ஆகி டேங்க்கை ஃபில் பண்ணும். பட் ஆனால் நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போதும் ஏர் அப்ளை பண்ணும்போதும் நம்ம ஹார்ன் அடிக்கும்போதும் நமக்கு ரிலீஸ் ஆகும், அப்போ அது ரிடியூஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீஜென்ரேட் ஆகி இது ஃபில் ஆகும். பட் இன்கேஸ் ஏதாவது வந்து உங்களுக்கு டேங்க்கில் ஏதாவது லீக்கேஜ், இல்லை வந்து நம்ம ஏர் ஹார்னில் பார்த்தீங்கன்னா ஓஸ் ஏதாவது லீக்கேஜ்னால் அந்த வேக்கம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகும், ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீக்கேஜ் ஆகி உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதை வந்து நம்ம செக் பண்ண தான் இந்த 2 மீட்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணும். இந்த 2 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 டேங்க் இருக்கும், அந்த 2 டேங்க்குக்கு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சில வண்டியில் ஒரே ஒரு டேங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில டைம் 1 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்னுக்கு தனியாக 1 மீட்டரும் பிரேக்குக்கு தனியாக 1 மீட்டருன்னுவாங்க. சில பேர் பிரேக் அப்ளை பண்ணால் 2 மீட்டர் ரெடியூஸ் ஆகும், ஹார்ன் அப்ளை பண்ணால் 1 மட்டும் நமக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி காட்டுற மாதிரி வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா டேங்க்குக்கு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்ளை அதை யூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு ஒரு டேங்க்குக்கு வந்து ஒரு டேங்க்லேயே 2 கண்ட்ரோல் வேணும் அப்படின்னாலும் மாற்றி யூஸ் பண்ணிப்பாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பிரேக்கு ஏர் ஹார்ன் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்துன்னா பஸ்ஸில் ட்ரக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, கார் வச்சுருக்கவங்களாம் இந்த இது தெரியாது. பட் ஆனால் தெரிஞ்சுக்குங்க, ஏன்னா என்ன வந்து ஒரு அண்ணன் வந்து வேக்கம் எவ்வளோ இருக்குது அப்படி பார்த்து சொல்லு அப்படின்னு செக் பண்ண சொன்னாங்க. வேக்கம்மா என்ன இது வேக்கம்னா அப்படின்னு கேட்டேன். அந்த கேஜி இருக்கும் பாடுற 2 கேஜி, அதில் வந்து வேக்கம் எவ்வளோ பாயிண்ட் இருக்குது என்னென்னு பார்த்து சொல்லுன்னாங்க. அப்புறம் தான் டீட்டெயிலாக ஃபுல்லாக கேட்கும்போது இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இந்த மாதிரி ஏர் ப்ரெஷருக்காக இந்த கேஜி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.